ഹലോ ഗായ്സ്, ഞാൻ ജീന. ഇതെന്റെ ചാനൽ ജീനാസ് വ്ലോഗ്. ആദ്യമായിട്ട് കാണുന്നത് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം, ബെൽ ബട്ടൺ അമർത്തണം, എന്നാലേ നിങ്ങൾക്ക് നോട്ടിഫിക്കേഷൻസ് കിട്ടുള്ളൂ. ഇന്ന് നമുക്ക് റിക്വസ്റ്റ് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു രണ്ട് മൂന്ന് പേരുടെ അടുത്തുനിന്ന് റൈസ് ഓഫ് തളപതി വിജയ് സീരീസിന്റെ തേർഡ് പാർട്ട് റിയാക്ട് ചെയ്യണം എന്നിട്ട്. റൈസ് ഓഫ് തളപതി വിജയ് എന്നൊരു സീരീസ് ആണ് അവർ തുടങ്ങിയിരിക്കുന്നത്. അതൊരു 10 ഇയേഴ്സ് ആയിപ്പോൾ അവർ അതിലെ തേർഡ് പാർട്ടാണ് ഇപ്പോൾ ഇറങ്ങിയിരിക്കുന്നത്. കളർ സ്ക്രീനിൻ്റെ എന്ന യൂട്യൂബ് ചാനലാണ് അത് തുടങ്ങിയിരിക്കുന്നത്. നമുക്ക് എന്തായാലും വീഡിയോ കണ്ടിട്ട് ബാക്കി പറയാം. വിജയ്സ് റെസിഡൻസ് ഹാസ് ബീൻ റെയ്ഡഡ്. നടുക്കർ വിജയ് വീട് മറ്റും അതുപോലെ വിജയ് കഴിഞ്ഞ 5 മണിക്കൂറായി വിജയ് ലൊക്കേഷനിലെ ഐടി അധികാരികൾ അന്നിക്ക് തരാമലേ എവ്വളോ സമൂഹ സേവ മക്കൾക്കാ നെറിയ செஞ்சிட்டு வராரு. நாங்க வீட்டுல இருந்து அதை பத்தி ரொம்ப பேச மாட்டோம், பட் ஸ்கூல்ல வந்து அவங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து சிஸ்டர் பத்தி ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அகதிருவாரு. வீட்டில் ரொம்ப காமிச்சிட்டேன். வித்யான்ற பேரை மறக்கக்கூடாதுன்னு தான் என்னோட கிராண்ட் டாட்டருக்கு திவ்யான்னு வச்சு துரு துரு துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டாக போயிட்டேன். சில படங்கள் விஜய் சாரோட இந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்ற படமே ஒரு 2-3 படங்களா இருந்தாலும் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த 2-3 படங்கள்ல நிறைய குழந்தைகள் ஆடிச்சு. விஜய் பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் மேக்ஸிம் வந்து இந்த மூஞ்செல்லாம் வந்து காத்து பார்க்குமா அப்படின்னு அதெல்லாம் தாண்டி வந்து விஜய் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அதே மேகசின் வந்து கவர் ஸ்டோரி கவர் பேஜுக்கு விஜய் ஃபோட்டோ வேணும் ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இல்லை. உன்னால் அதெல்லாம் முடியாது. இல்லைப்பா, நீங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நான் பண்றேன். பொல்லாதவங்களை அழிக்க நாட்டில் தீ பரவணும். சில பேருக்கு அது செடி மாதிரி, பொண்ணு போச்சுன்னா இன்னொன்னு, சில பேருக்கு அது பூ மாதிரி. ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க.
சார் நீங்கள் சொன்னீங்களா சார் இந்த பையனை வச்சு ஹீரோ ஆச்சு போகிறேன் குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரி சொல்லி குருவி தலையில் பனங்காய் இல்லை சார் பாறாங்கல்ல வச்சா கூட அந்த குருவி தாங்கும் சார் பேர்பட்ட டேலண்டட் சார் ஊட்டியில வந்து அப்படியே ஒரு மலை உச்சிலிருந்து குதிரையில வராரு ஹார்ஸ் ரைடிங் தெரியும் எல்லா திறமைகளையும் சகல திறமையும் உள்ளடக்கி ஒரு சகலகலா அவள் ஒன்னு ஏஜ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் அது அண்ட் அப்பவே 97ல they recognized Vijay and no one three four of them they were trying to run along with the car as much as they can and try to have a visual of Vijay so all that Vijay did was he put his hand out and he waved கை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க இவ்வளோ டெவலப் பண்றாங்க நம்ம வந்து இங்க மலையாள படங்கள் பண்ணல பட் அங்கிருந்து வந்து ஒரு ஆக்டருக்கு இவ்வளோ நேசிக்கிறாங்க இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு லவ் கிடைச்சா எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைச்சா எப்படி இருக்கும் சந்தோஷம் என்னன்னா இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர்னு கூட சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய வெற்றி படங்களில் இதுவும் ஒரு வெற்றி படம் இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட் கேரக்டர் தான் பண்ணணும்னு நான் பண்ணுறேன் நானாக வந்து அமையா இருக்கு ஸோ அதுக்காகவே நான் இப்போ அடுத்த படம் வேணுன்ட்டே ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காகவே பிரியமுடன் ஒரு படம் முடிஞ்சிருச்சு அந்த படத்தில் நான் பண்ண இந்த ஒரு 17 படத்தில் நான் பண்ணாத ஒரு கேரக்டர் ஒரு வில்லன் வில்லனாக ஒரு படம் பண்ணணும் நான் இது எவ்வளோ தான் கேட்டேன் இது 2500 ரூபீஸ் சார் நான் 3000 தருது எனக்கு கொடுங்க சாரி சார் ஹோல்ட் அப் டே நம்ம அதில் பேக் பண்ணு என் கண்ணு முன்னால் நீ பிரியா தோட கூட முடியாதா நீ வசந்த் குமார் இல்லைங்கிற உண்மை என் பொண்ணுகிட்ட சொன்னா உன் மூஞ்சில் எச்சில காய் துப்புவாடா I'm Priya from Jaipur. நீங்க வசந்த் குமார் நடக்கவே முடியாது எனக்கு அடிபட்டது உண்மை ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது உண்மை ஒரு 40 டேஸ் நான் ரெஸ்ட் எடுத்தேன் சில பத்திரிகையில் வந்து இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது நடக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதுனேன் ஸோ அதை வந்து நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கேன் இப்படி கேட்டு இப்படி விட்டுட்டேன் அந்த 40 டேஸ்க்கு அப்புறம் ஷூட்டிங் போனது வந்து நிலாவேவா படத்தில் அக்குத்து அக்குத்தேன்னு ஒரு சாங் ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலாக நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியாக ஆட வச்சார் வேணுன்ட்டு செல்வா பண்ணுறதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அவருக்கு அவ்வளோ அவர் ஹீரோ ஆகிற டைத்தில் அவ்வளோ கமெண்ட்ஸு உங்களை பாதித்த விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் அது கண்டிப்பாக அவர் தளபதி மைண்ட்லேயும் இருக்கும் அப்படி எதிர்பரம்பு கூட அவர் அதை பெருசாக பொதுவாகவே வந்து இப்போ தளபதியாக இருக்கார் இல்லையா இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும் ஆனால் செல்வான்ற படத்தில் நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகே நக்கல்ல ஒரு கூண்டை தொங்க விட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 அடிக்கு தண்ணி போயிட்டுருக்கு அது மேலே கூண்டு தங்க விட்ருக்கு இவர் இந்த பாறையிலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கும் பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி டீம் எல்லாமே சரி சந்தேக சாரம் போக பண்ணி சொல்கிறாரு சேஃப்டி பார்த்துக்கோங்க முடிஞ்சால் டூப் போடுங்கன்றது விஜய் சார் டூப்பே வேண்டாம்னா நான் ஒரிஜினலாக பண்ணுறேன் நல்லா இருக்கும் அப்போ தான் நான் இம்பாக்ட் இருக்கேன் அப்போ பண்ணாரு அந்த வளர்ச்சியில் கூட அந்த டெடிக்கேஷன் அவர் வந்து மற்ற உட்காந்து அழுன்னா அழ ஆரம்பிச்சிட்டார் விஜய் இதை பண்ணுங்கன்னா பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தேன் அந்த கிளைமேக்ஸில் வந்து ஓடி வரும்போது உழுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விஜயகாட்ட சொல்கிறேன் அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராரு அது அடிபடுது நிறையா நல்லா பார்க்குறேன் பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண படம் அது கேரளாவில் ஏன்னா தமிழ் படங்கள் போவோம் நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் இப்படி வந்து ஒரு
ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவில் ஒரு தமிழ் படம்னாக்க ஒரு துளாதவனம் அதுதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓப்பன் பண்ணிடுது. அந்த படத்துல அவர் நடிக்கும் போது பேக்ல பெயின், ஒரு ஹீரோவுடைய வெற்றி வந்து சும்மா கிடைக்கிற அந்த படத்துல பயங்கரமான பெயின், பட் அவ்வளோ பேக் பெயினோட விஜய் வந்து அந்த பெயினே தெரியுமா அவ்வளோ சின்சியரான அந்த பாட்டினால தான் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் போது பார்த்தது வந்து வழியும் பார்க்காமல் ஒரு ரொம்ப உன்னிப்பா வந்து அதை கவனிச்சு அதை வந்து ஒரே டேக்ல தான் எல்லாமே பண்ணாரு. ஸோ ஐ லேர்ன் டிட்டர்மினேஷன் ஃப்ரம் விஜய். அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் விட்டு அவர் உருவாயிடுச்சுங்கிறத நான் வந்து அதை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணேன். பண்ணிவிட்டு ஓகே இவர் இந்த நேரத்தில் இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ மாற்றி விட்டுருக்கான ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் பேர் சொன்னேன். அடுத்து அவர் ஆக்ஷன் ஹீரோ பண்ண படம் தான் திருமலை. அங்கேருந்து எங்கள் தளபதி அவருக்கு வந்து இன்னைக்கு மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு. ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப டைமிங் சென்ஸ் எக்ஸலென்ட்டா இருக்கு விஜய். கீப் இட் அப் விஜய். மீன் சாப்பிடுங்க, கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. மீனுக்கு கால் இருக்கா இல்லையா? உண்மையிலே இதுல தான் சுட்டேன். புல்லட் கூட என்கிட்ட தான் இருக்கு. அன்பு நானும் சரி, சச்சித் அடி நானும் சரி. I'm a very big Vijay fan. Namada Keralathile ithrayum Tamil Nadu nu oraal ithrayum neekina adutta nee adicha piece na adicha mass wow energy level is so amazing. Can I like Vijay? Okay, so superb Vijay has got his unique style. Okay, smooth da poidu varu. First that, how are you so good? All time record and record a vetikaran பீட் பண்ணுச்சு. மோஸ்ட் பாப்புலர் தமிழ் ஆக்டர் இளையதளபதி விஜய். இது கூட பார்த்தா நீங்க அவங்க பண்ண மாதிரி டான்ஸ் யங்ஸ்டர்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் வேணுமா? ரன்னிங் ட்ரெயின் மேல 120 ஃபீட் ஹை பிரிட்ஜ் அவங்க டூ போட முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரிஜினலாக பண்ணாங்க. ஃபாதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால குறுக்கு வழியெலாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஒரு நியூ கம்மர் எப்படி வரணுமோ கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்காரு. விஜய் கிரேஸ் கானி எந்த வந்தோ மனக்கு சவுத்தில் மொத்தம் அந்தருக்கும் தெரிச்சு. It's a great privilege to call upon someone who is dedicating his life to such excellence and the favorite hero for the year 2012. I'm waiting. Put your hands together for the one and only Vijay! Superstar Vijay! அப்படியே சிவாஜா சொன்னது ஞாபகம் வந்தது. அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்ட் வருவாருனாங்க. அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல, போயிட்டே இருக்கு. தமிழ்னு மாத்திரம் இந்தியில் தான் ஏற்றம் கூடுதல் ரெவென்யூ ஜென்ரேட் ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസ് ഒരാളാണ് വിജയ് സർ. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. എംജിആർക്ക് അപ്പുറം இந்த திரையுலகம் வந்து ஒரு சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அந்த சரிவில இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒரே நாயகன் விஜய். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றாரு. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் ஆஃப் எம்ஜிஆர் விஜய் மேல இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் அதுக்கான ரிவார்டை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு
டூ டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்டேருந்து சில கடிதங்கள், தியேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படி அப்படின்ட்டு நானும் உங்களை மாதிரியே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும்னு நானும் படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம், நான் ஏமாந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன், காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன், பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு, ஒவ்வொரு படமும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க, இது வரையும் அஞ்சாறு படம் இது மாதிரி பண்ணாங்க, அதனால கண்டிப்பாக தலைவர் படம் ரிலீஸ் ஆகணும். விஜய் தான் பாவம் பண்ணார், எல்லாருக்கும் நல்லா தானே செஞ்சுட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு துயரமான நாள். தலைவர் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்து ஜெயிச்ச படத்துக்கு நீங்க கூப்பிட்டிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக நீங்க ஓட் பண்ணது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர்ற நமக்கு அந்த விவசாயம் பணங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? தளபதி ஜோசப் ஜாக் ஐ திங்க் ஹீ இஸ் எ ப்ரொஃபசர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நானே பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு ஆடாதீங்க. என்னதான் நம்ம ரோப் வச்சு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சாலுமே தண்ணியில் போய் கண்ணு அடிக்கும் போது அட்டிக்கணும், அத்தனை வாட்டர் கரண்ட்டும் நம்ம மேலே அடிக்கும், மொட்டம் அவ்வளோ வலிக்கும். ஓகே இருக்கட்டும், பண்ணுவோம்ப்பா. என்னப்பா ஆச்சரியப்படுறேன், இவ்வளோ ரிஸ்க் இருக்கா இந்த மாதிரி கமர்ஷியல் சினிமா இருக்கிறதுல? அதுலேயும் என்ன ரிஸ்க்லாம் இருக்காரு மனுஷன் தெரியல. ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ரிஸ்க் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை, ஆனால் அதை சொல்லவே இல்லை யார்ட்டும். கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து நடந்து தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அங்க 94 குழந்தைங்க பரிதாம பெருகி செத்து போறாங்க. இன்குபேட்டர்ல வச்சிருந்து ஒரு குழந்தை பெருச்சாலை கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல அந்த பயம் தான். இது முதல் விருதும் அல்ல, இதோட நிற்க போறதும் இல்லை. நிறைய வேலை இருக்கு. நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்தா அது சந்தோஷம்தான். ஆனா அதே செயல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதான் சரியானதும் கூட. நான் வேணா தோத்து போயிடலாம், இன்னொரு வீரம் வருமா? அதனாலதான் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள் சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்துல நான் பேசினேன். செக்ஷன் 49B. சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 49P பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. The Samrat of South Indian cinema and people's choice best actor iniki award vaangna athane perum vandu avangaloda ulaippukku kedacha oru palan ana endha palanum kedaikama iniki poraadikittirukka design la nadacha valikku pasi easy ah theendradunala dhaan nammala avangala pathi adhigama nenikiradhu illa namakku vallarasu aavadai vida
விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்க வயிற்றுல எல்லாம் பால வார்த்தை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, விவசாயம் வந்து நீ கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காந்தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. அன்னன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிகள் தேவையில்லாமல் இவங்களாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது சின்ன புரியல. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலா 100,000 ரூபாய் நிதியுதவி அளித்தார். ரொம்ப எளிமையா கஷ்டத்துல வேதனையில எங்ககிட்ட இருந்து பங்கெடுத்துட்டு போச்சு இந்த மகன். எனக்கு தேவை பதவி பண அதிகாரம் இல்லை சார், என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம், அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா, ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை தான் சம்பாதிச்சிருந்தேன் நான் நினைக்கிறேன். 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி சுத்தி எல்லாம் அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா முன்னாடி அங்க ஒருத்தன் கிளம்பி வரும் அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. வேற லெவல் நீங்க, வேற லெவல். Kill them with your success, bury them with your smile. എന്തായാലും അടിപൊളി ഒരു വീഡിയോ ആയിരുന്നു. എന്താ വെച്ചാല് നമുക്കിപ്പോ കണ്ടോണ്ടിരിക്കുമ്പോ തന്നെ അറിയാം അത്രത്തോളം എന്താ പറയാ സ്ട്രഗിൾ ചെയ്തു എല്ലാ കാര്യങ്ങളും ഒക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ചില സമയത്ത് കണ്ണു വരെ നിറഞ്ഞു പോയിട്ടുണ്ട് കേട്ടപ്പോ. എന്തായാലും അടിപൊളി ഒരു വീഡിയോ ആയിരുന്നു. കറക്റ്റ് ഓൾമോസ്റ്റ് എല്ലാ കാര്യങ്ങളും ഇൻക്ലൂഡ് ചെയ്തിട്ടുണ്ട് സ്റ്റാർട്ടിങ് തൊട്ടുള്ള. എന്തായാലും കളർ സ്ക്രീൻ നല്ലൊരു എഡിറ്റിംഗ് ആയിരുന്നു. എന്റെ ചാനൽ ആദ്യമായിട്ടാണ്, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം, ബെൽ ബട്ടൺ അമർത്തണം. ഇനി ഒരു വീഡിയോ ആയിട്ട് വരുന്നത്. ബൈ.